எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டம். சரிந்து செல்கிறது அரசின் செல்வாக்கு. கோட்டாவின் கையில் புலனாய்வு அறிக்கை. இந்தியாவுடனான 1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் பசில். பள்ளி மதிய உணவு திட்டம் ஆபத்தில், இனி முட்டையும் இல்லை. பழங்களுக்கான விசேட பண்டவரி அதிகரிப்பு. புது மாத்தளன் பகுதியில் இரு மாணவிகள் மாயம். பெற்றோர் முறைப்பாடு. ஜனாதிபதி எடுத்த தவறான முடிவுகளே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம். இம்ரான் எம்பி. பிச்சை எடுக்கும் அரசிற்கு எதற்கு ஆட்சி அதிகாரம்? அனந்தி சசிதரன் கேள்வி. இலங்கை அரசாங்கம் யுத்தம் நடக்கிற ரஷ்யாவிடம் கூட, நடத்தப்படுகின்ற ரஷ்யாவிடம் கூட பிச்சு எடுக்கின்ற நிலைமையில் போயிருக்கின்றது. இன்றைக்கு சாதாரணம், இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் வசதியாக வடிவாக வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, உணவு தட்டுப்பாடு இல்லை, எதுவும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் விட்ட கண்ணீர், ஒவ்வொரு மக்களும் அந்த கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது விட்ட கண்ணீரும் அவர்களுடைய ஏக்கமும் இன்றைக்கு இலங்கையை ஒரு நட்டாற்றில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. பெருமெடுப்பில் மே தின கூட்டம். அரச பங்காளி கட்சிகள் தீர்மானம். சில் கருப்பு பட சந்தையினை முழுமையாக ஆதரிக்கின்றார் உதய கமன்பில காட்டம். நாட்டில் நிலவி வரும் பிரச்சனைகள் பற்றி ஜனாதிபதிக்கு புரிதல் கிடையாது. லக்ஷ்மண் கிரியல்ல. சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணியினர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வதால் எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் அரசுக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எமது ஆட்சியை கவிழ்க்க எதிரணியினர் படாத பாடுபடுகின்றனர். அவர்கள் தமது ஆதரவாளர்களை பஸ்களில் ஏற்றி வந்து ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட வைத்துள்ளனர். இதனால் என்ன பயனை அவர்கள் அடைந்தார்கள்? எதிரணியினர் ஜனாதிபதியின் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வதால் எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. ஏனெனில் 69 லட்சம் மக்களின் ஆணையுடனேயே இந்த ஆட்சி அமைக்கப்பட்டது. இதை எதிரணியினர் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு எமது அரசு காரணமல்ல, தற்போதைய எதிரணியினர்தான் காரணம். கடந்த ஆட்சியில் நல்லாட்சி என்ற பெயரில் நாட்டை சீரழித்தனர். அதன் விளைவுகளை இன்று அனைவரும் அனுபவிக்கின்றோம். இதை எமக்கு ஆணை வழங்கிய 69 லட்சம் மக்களும் புரிந்து கொள்வார்கள். தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு விரைவில் தீர்வு காணப்படும். ஜனாதிபதி இதில் உறுதியாக உள்ளார் என்றார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பான புலனாய்வு அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையானது அரசுக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை என்றே கூறப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் அரசுக்கான செல்வாக்கு நாளாந்தம் வீழ்ச்சியடைந்து வருகிறது எனவும், தீவிர ஆதரவை வெளிப்படுத்தியவர்கள் கூட மாற்று வழியை நாடுகின்றனர் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு 17% அதிகரித்துள்ளது எனவும் புலனாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை விமல் வீரவன்ச, உதய கமன்பில ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விலக்கப்பட்டுள்ளதால் அரசின் வாக்கு வங்கிக்கு ஏற்படும் தாக்கம் பற்றி தற்போதைய ஒரு முடிவுக்கு வர முடியாது எனவும் மேற்படி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது. இலங்கைக்கு இந்திய அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக 1 பில்லியன் அமெரிக்க டொலரை கடனாக வழங்கியுள்ளது. தமது டுவிட்டர் பதிவின் ஊடாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய பணவீக்க நிலைமை காரணமாக சுமார் 1 மில்லியன் மாணவர்கள் பயன்பெறும் பள்ளி மதிய உணவு திட்டம் அதிக ஆபத்தில் உள்ளது. சத்துணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு வழங்கப்படும் முட்டைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு கல்வி அமைச்சகம் அனுமதித்துள்ளது. செய்முறையை மாற்ற சுகாதார அமைச்சகமும் ஒப்புதல் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உணவு வழங்குநர்களுக்கு ஒரு வேளை உணவுக்கு 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகையை அதிகரிக்குமாறு அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்தும் அமைச்சகம் அனுமதி வழங்கவில்லை. அதன்படி சுகாதார அமைச்சுடன் கலந்தாலோசித்து உணவு முறையில் மாற்றம் செய்ய கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. எரிபொருள் கடன் தொகையை அதிகரிக்குமாறு இந்தியாவிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய எரிபொருள் கொள்வனவுக்காக வழங்கப்படும் கடனை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து 750 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக பெறும் ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள எரிபொருள் கப்பலை நாளை விடுவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பல
பகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்கிறார்கள். அனைத்து எரிபொருள் தாங்கிகளும் நேற்று முன்தினமே செயற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளன. எனினும் இன்று முதல் அந்த எரிபொருள் தாங்கிகள் மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கொழும்பில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் இன்று பிற்பகலில் நிறைவடையும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பில் உள்ள ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் தலா ஒரு தாங்கி டீசல் மற்றும் பெட்ரோல் வழங்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 3500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பலில் உள்ள எரிவாயுவை கேரவலப்பிட்டியில் தரையிறக்கும் பணிகள் ஆரம்பமாகி உள்ளதாக லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்த ஓமான் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய 8 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தப்பட்டுள்ள போதிலும் எரிவாயுவினை தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடனுக்கான காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் மேலும் 6 மில்லியன் அமெரிக்க டாலர் இன்றைய தினத்திற்குள் செலுத்தப்பட வேண்டுமென குறித்த நிறுவனம் அறிவுறுத்தியிருந்தது. கெஸ்பேவ பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் நேற்றைய தினம் உரிமையாளர் மற்றும் ஊழியருக்கும் நுகர்வோர் பலருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. டீசல் தீர்ந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து எரிபொருள் கொள்வனவிற்காக வந்திருந்தவர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. இதற்கிடையில் குறித்த விடயத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊழியர் ஒருவர் தலையிட்டதால் அந்த நபருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் கிளர்ச்சியடைந்த நுகர்வோர் பலரால் ஊழியர் தாக்கப்பட்டுள்ளார். மோதலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இறக்குமதி செய்யப்படும் பழங்கள் உள்ளடங்களாக 9 பொருட்களுக்கான விசேட பண்டவரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி அதிகரிப்பு அடுத்த 6 மாதங்களுக்கு அமுலில் இருக்கும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. விசேட பண்ட வரி சட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்த வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளார். வரி அதிகரிப்பினால் இறக்குமதி செய்யப்படும் தயிர், அப்பிள், திராட்சை, சீஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் அப்பிள் மீதான வரி 200 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் திராட்சை மீதான வரி 100 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் தோடம்பழத்திற்கான வரி 75 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதுளை 1 கிலோகிராம் ஒன்றிற்கான விசேட பண்ட வரி 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோ தயிருக்கான வரி 200 ரூபாவினாலும் பாலாடை கட்டிக்கான விசேட பண்ட வரி 1 கிலோவுக்கு 400 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களாக பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக கூறி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் மூலம் கடந்த வருடம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் காரணமாக குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படாது மீளப்பெறப்பட்டது. இந்த நிலையிலேயே தற்போதைய அரசாங்கம் பல்வேறு திருத்தங்களுடன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் மூலத்தை மீண்டும் 3வது தடவையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மே தின கூட்டத்தை பெருவெடுப்பில் நடத்துவதற்கு 11 அரசு பங்காளி கட்சிகள் தீர்மானித்துள்ளன என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசுக்கு எதிராக விமல் சூறாவளி எனும் துணைப்பொருளில் இம்மாதம் 27ஆம் தேதி மாபெரும் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் இதற்கு சில தரப்புகள் உடன்படாததால் அந்த கூட்டம் கைவிடப்பட்டது. எனினும் மே தினத்தை பெருமெடுப்பில் நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உடன்பட்டுள்ளது. இதற்கு ஏனைய கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. எனவே மே தின கூட்டம் மற்றும் பேரணியை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு விரைவில் குழு ஒன்றை அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுமாத்தளன் பகுதியில் நேற்று மாலை நேர வகுப்புக்காக சென்ற 2 மாணவிகளை காணவில்லை என்று அவர்களின் பெற்றோர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். தரம் 9 கல்வி பயிலும் 14 வயதுடைய 2 மாணவிகளை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இது தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கருப்பு பண சந்தையினை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச முழுமையாக ஆதரிக்கின்றார் என முன்னாள் வலுசக்தி அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்தார். என்எம் பெரேரா நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள், எரிவாயு சிலிண்டர் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் தவறான நிதி முகாமைத்துவத்தினால் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தியாவசியமற்ற பொருள் இறக்குமதியை மட்டுப்படுத்த அமைச்சரவை முன்னெடுத்த தீர்மானத்தை நிதியமைச்சர் செயல்படுத்தவில்லை.
மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் 2021 10 முதலாம் திகதி பொருளாதார மீட்சிக்கான 6 மாத கொள்கை திட்டத்தை முன்வைத்தார் மத்திய வங்கி முன்வைத்த 6 மாத கொள்கை திட்டத்தை நிதியமைச்சர் இதுவரையில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவில்லை நாட்டின் பொருளாதாரத்தை வேண்டுமென்றே நிதியமைச்சர் பாதிப்பிற்குள்ளாக்குகின்றார் ரூபாவின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த ஒரு வருட காலமாக வலுக்கட்டாய முறையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எரிபொருள் அதிகரிப்பிற்கு பிரதான காரணியாக அமைகிறது கருப்பு பண சந்தையினை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச முழுமையாக ஆதரிக்கின்றார் மத்திய கிழக்காசிய நாடுகளில் உள்ளவர்கள் கருப்பு சந்தை ஊடாக பண பரிமாற்றலில் ஈடுபடுவதால் வங்கி கட்டமைப்பு வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வது குறித்து நிதியமைச்சர் அக்கறை கொள்ளவில்லை பொருளாதாரத்தை திட்டமிட்டு மென்மேலும் பாதிப்புக்குள்ளாக்குகின்றார் மருந்து பொருட்கள் இல்லாமல் நாட்டில் பதிவாகும் மரணங்களுக்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என்றார் நாட்டில் நிலவி வரும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு போதியளவு புரிதல் கிடையாது என எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு நாடு பற்றிய போதியளவு புரிதல் இல்லை என்பது நேற்றைய தினம் அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலிருந்து புலனாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை மேலும் அழிவு பாதையில் நகர்த்தாது தங்களுக்கு விருப்பமான தரப்பினரிடம் நாட்டை ஆட்சி செய்வதற்கான பொறுப்பினை ஒப்படைக்க மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கான உரையில் பிரச்சனைகள் எவற்றுக்கும் தீர்வு வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முற்றுமுழுதாக தோல்வி அடைந்துள்ளது என்பது ஜனாதிபதியின் உரையின் மூலம் மேலும் மேலும் உறுதியாகிறது என லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி எடுத்த தவறான முடிவுகளே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என திருமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் ஜனாதிபதியின் உரை தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதியின் உரையின் போது நிலவும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வுகள் எதனையும் முன்வைக்கவில்லை வளமை போன்று யுத்த வெற்றியில் ஆரம்பித்து கொரோனாவை காரணம் காட்டி கடந்த ஆட்சியாளர்களை குற்றம் சாட்டி உரையை முடித்தார் உண்மையில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணம் ஜனாதிபதி 2019 ஆட்சிக்கு வந்தவுடன் தனது புகழுக்காக வரியை குறைத்து அரசின் 600 பில்லியன் வருமானத்தை இழக்கச் செய்ததே அதன்பின் செயற்கையாக டொலரின் பெறுமதியை 200 ஆக கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள பணியாளர்கள் உண்டியல் முறை மூலம் பணப்பரிமாற்றம் செய்ததால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய டொலர் இழக்கு நேரிட்டது ஆகவே இதுவும் அவர் கூறிய மற்றொரு தவறான உதாரணம் பொய்கள் கூறி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் பொய்களை கூறி தனது இயலாமையை மறைக்க முயல்கிறார் சர்வதேசத்திடம் பிச்சை எடுக்கும் அரசாங்கத்திற்கு எதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதியின் விசேட உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடன் கடன் என்று இன்றைக்கு இலங்கை முட்டுமொழுதான கடனுக்குள் மூழ்கி போயிருக்கின்றது யுத்தம் 2009 முடிவடைந்து இன்றைக்கு 13 வருடங்கள் ஆகியும் பொருளாதார ஸ்திரம் இல்லாத ஒரு நிலையை இந்த 13 வருட கால ஆட்சியாளர்களும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கும் பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி மிகப்பெரிய பெரியதாக இருக்கிறது அவர்கள் ஏதோ பெரிய ஒரு தாக்குதலை நடத்த போறா அல்லது ஒரு அந்நிய ஆக்கிரமிப்புக்கு தயாராகின்ற மாதிரியான நிலை இருக்கின்றது இன்றைக்கு சாதாரணம் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் வசதியாக வடிவாக வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை உணவு தட்டுப்பாடு இல்லை எதுவும் இல்லை கொரோனாவை சாட்டுவது என்பது மிக ஒரு ஏமாற்றுகின்ற செயலாகத்தான் பார்க்கின்றோம் ஏனென்றால் கொரோனா சூழ்நிலை என்பது 2020 மார்ச்சில் தான் இங்கு வந்திருந்தது ஆனால் இன்றைக்கு இலங்கையை நீங்கள் பார்த்தால் தெரியும் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் எல்லா வளமும் இருக்குது நீர்வளம் நிலவளம் கனிய வளம் எல்லா வளமுமே இங்கே இருக்குது உழைப்பாளிகள் எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் இவ்வாறு ஒரு அதல பாதாள பொருளாதார வீழ்ச்சிக்கு போனது என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் தான் முழு பொறுப்பு இன்றைக்கு ஜனாதிபதி அந்த பொறுப்பிலிருந்து விலகுற மனிதருக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறுகின்றார் எவ்வாறு அப்படி கூறுபவராக இருந்தால் ஏன் ஜனாதிபதியாக இருப்ப உண்மையில் நாங்கள் ஒரு இன விடுதலைக்காக போராடி ஒரு நாட்டுக்காக நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் போராடியவர்கள் மிக கொடூரமாக எல்லோராலும் எல்லா நாடுகளுடைய உதவியுடனும் நாங்கள் அழிக்கப்பட்டோம் இன்றைக்கு அந்த அப்பொழுது நாங்கள் வாழ்ந்த வாழ்வை தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் சுய பொருளாதார முறையில் நாங்கள் தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைந்திருந்தோம் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் யுத்தம் நடக்கிற ரஷ்யாவிடம் கூட நடத்தப்படுகின்ற ரஷ்யாவிடம் கூட பிச்சு எடுக்கின்ற நிலைமையில் போயிருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் விட்ட கண்ணீர் ஒவ்வொரு மக்களும் அந்த கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது விட்ட கண்ணீரும் அவர்களுடைய ஏக்கமும் இன்றைக்கு இலங்கையை ஒரு நட்டாற்றில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது அத்தனை ஏனென்றால் இந்த யுத்தத்துக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும்
இன்றைக்கு எல்லாரிடமும் பிச்சை எடுத்து கையேந்துகின்ற நிலையிலே இலங்கை போய் இருக்குது. அதற்கு ஜனாதிபதியாக இருக்கின்றவர் கூறுகின்ற நாங்கள் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் நிலைமை என்று கூறுகின்ற அளவுக்கு ஆட்சியாளர்களுடைய நிலைமை இருக்கின்றது. திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தாடியார்கள் ஆலயத்தை தரிசனம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.